குப்பரை தேங்காய் கொள்முதலுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை குவிண்டாலுக்கு 375 ரூபாய் உயர்த்த அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளை செய்தியாளர்களிடம் விளக்கிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர், கொப்பரை தேங்காய்க்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை குவிண்டாலுக்கு 10,335 ரூபாயாக நிர்ணயிக்க மத்திய அமைச்சரவை முடிவு செய்துள்ளது என்றார். இது கடந்த ஆண்டு நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட 375 ரூபாய் அதிகம் என்றும், இதன் மூலம் கடலோர மாநிலங்களைச் சேர்ந்த லட்சக்கணக்கான தென்னை விவசாயிகள் பயனடைவார்கள் என்றும் பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்தார். அமைச்சரவையின் இந்த முடிவு மூலம் விவசாயிகளுக்கு குறைந்தபட்சம் 50% லாபம் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும், அடுத்த ஆண்டிற்குள் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்குவது என்ற வாக்குறுதியை நிறைவேற்றும் விதமாக இந்த முடிவு அமைந்துள்ளது என்றும் பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்தார். தேசிய வேளாண் கூட்டுறவு சந்தை கூட்டமைப்பான நஃபெட் மற்றும் தேசிய கூட்டுறவு நுகர்வோர் கூட்டமைப்பு கொப்பரை தேங்காய் கொள்முதல் விலை தொடர்பான பணிகளை தொடர்ந்து கவனிக்கும் என்றும் பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்தார். दूसरा बॉल कोपरा होता है और उसको 10,600 रुपए देने का फैसला हुआ है, 300 रुपए एमएसपी बढ़ाया है। इसका भी लागत मूल्य 6,805 है और इसमें 55% वृद्धि है। इससे लाखों कोपरा उत्पादकों को, खासकर सागर किनारे 12 राज्य है तो उसमें जो कोपरा उत्पादक है उन सबको बहुत अच्छा फायदा होगा। और हमने देखा है कि सरकार जब घोषित करती है। பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.